மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அனைத்து மதத்திற்கும் பொதுவானவர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குடைய தலைவரா அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாமல் இருக்கலாம், அது மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அவர் இந்துக்களை புறக்கணித்திருக்கிறார், அவர் இந்துக்களிடையே பாரபட்சமாக நடந்து கொள்கிறார். பிற மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாமல் தவிர்த்திருப்பது மிகவும் கண்டனத்திற்குரிய ஒரு செயல். இந்த செயல் மாற வேண்டும். தமிழகத்திலே தொடர்ந்து இந்துக்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள், இந்து இயக்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம்தான் கனல் கண்ணனுக்கு வெயில் கிடைத்திருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். தமிழகத்தில் இப்போ மழை வெள்ளம் பரவலாக, கர்நாடக மாநிலத்திலே நல்ல மழை, இன்னைக்கு வந்து காவேரி ஆறு அகண்ட காவேரியாக மிக பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. ஆனால் பல பகுதிகளிலே இந்த கடலிலே கலந்து வீணாகக்கூடிய தண்ணீரை சேமித்து வைக்க முடியாமல் இந்த மழை நீர் வெள்ளம் இதன் மூலமாக கடல் போய் வீணா கலக்குது. அதே மழையின் காரணமாக பல நெல் குடோன்கள் அங்கெல்லாம் அப்படியே நெல் கொட்டி வைக்கப்பட்டு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இதனால இது வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த மழை. ஆனால் இந்த மழையே ஒரு சாபமாக இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் மாற்றி வருகிறார்கள். மழை வெள்ள நிவாரண பணிகளை உடனடியாக செய்ய வேண்டும். நம்முடைய நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய நீர்நிலைகளிலே தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு முதலமைச்சர் முயற்சி எடுக்க வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டிகிட்டு வந்து மாடல் பள்ளிக்கூடங்களை துவக்குகிறார்கள். ஏற்கனவே நவோதயா பள்ளிக்கூடங்கள் டெல்லியில் இருக்குது. டெல்லியில் மத்திய அரசாங்கத்தினுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். டெல்லியில் மும்மொழி திட்டம் இருக்கிறது. அங்கே கெஜ்ரிவால் அதையெல்லாம் செயல்படுத்தி தான் அந்த மாடல் பள்ளிகள் நல்லா இருக்கு. ஆனால் இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கல, நவோதயா பள்ளிக்கூடத்தை அனுமதிக்கல, மும்மொழி கல்வி திட்டத்தை அனுமதிக்கல. ஆனால் கெஜ்ரிவாலை மட்டும் கூட்டிட்டு வந்து இவங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறது என்பது இது வந்து ஒரு இரட்டை வேடம், கபட நாடகம். தமிழகத்திலே நவோதயா பள்ளிக்கூடங்களை உடனடியாக அனுமதிக்க வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அரசு கேபிள் டிவி நிறுவனம் முழுமையாக புறக்கணிக்கப்படுகிறது. வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை சீர்குலைக்கிறார்கள். இப்போ டிஜிட்டல் பாக்ஸ் முறையெல்லாம் வந்துருச்சு. தனியாருக்கு சாதகமாக இந்த நிறுவனத்தை நல்லபடியாக நடத்தாமல் அடிக்கொருக்கா சிக்னல் ப்ராப்ளம், அதனால என்ன ஆகுதுன்னா அரசு கேபிள் டிவி நிறுவனம் அழிந்து வருகிறது. அம்மா காலத்தில் அரசு கேபிள் டிவி நிறுவனம் நன்றாக பாதுகாக்கப்பட்டது, பராமரிக்கப்பட்டது. எனவே அரசாங்கம் அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். வருகின்ற 7ஆம் தேதி ராகுல் தமிழ்நாட்டிற்கு வருகை தருகிறார். ராகுலுக்கும் காந்திக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப இருக்கிற காங்கிரஸ் வேற, காந்தி காங்கிரஸ் வேற, இது சோனியா காங்கிரஸ். முழுக்க முழுக்க கிறிஸ்தவ மிஷினரிகள் கன்னியாகுமரியிலே ராகுலுடைய நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். தமிழ்நாட்டிலே ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்துக்கள் மைனாரிட்டி. அந்த இடத்துல இவர் இந்திய தேசிய காங்கிரஸை காந்தியினுடைய பெயரை கைப்பற்றி கொண்டு இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு வருகிறார்கள். ஏற்கனவே இலங்கையிலே நம்முடைய மக்களை இழப்படுகொலை செய்வதற்கு இந்த கட்சி உறுதுணையாக இருந்தது. ஆகவே ராகுல் கோபேக் என்கின்ற இயக்கத்தை இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நடத்த இருக்கிறோம். ராகுலுக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை வருகின்ற 7ஆம் தேதி தமிழகம் முழுக்க நடத்துகிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.